ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கட் ஸ்டைலர் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் பிட்டு வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். லெஹங்காவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து வந்திருந்தது. ஸோ வந்து நம்ம வந்து இதில் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறது கிடையாது, கிளாத்தில் இருக்கிற பார்டரை ஃபஸ்ட் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, பாதி கிளாத்தில் மட்டும் இதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டேன். இந்த பக்கமாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப வந்து இந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு கிளாத்தாக ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தாண்ட சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சுற்றளவு உள்ளவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 36 இன்ச்சில் வந்து நம்ம நாலாக பிரித்தோம் அப்படின்னா 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சை குறிச்சிக்கலாம். இதுக்கு இந்தாண்ட வந்து ஒரு 2 இன்ச்சு நான் வந்து தையலுக்கு விட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நான் 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். முன் கழுத்து வந்து 5 இன்ச்சு விட்டுக்கிறேன். பின் கழுத்து வந்து 4 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஆம்கால் வந்து 6 இன்ச்சு விட்டுக்கிறேன். இது அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுடுறேன். நம்ம கீழே இந்த மார்க் பண்ணியிருக்கிறது மேலே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக மேலே எழுதி விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல நெக் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த 5 இன்ச்சிலே மேலே வர மாதிரி சின்னதாக மார்க்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ வந்து கழுத்துக்கு வரைஞ்சாச்சு. பின் கழுத்துக்கு வந்து நார்மலாக நம்ம ரவுண்டே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மொத்தத்துக்கு வந்து நமக்கு 9 இன்ச்சு உடம்போட அளவு, 2 இன்ச்சு சேர்த்தோம்னா தையலுக்கு விட்டுருக்குறோம். 11 இன்ச்சு வருது. இந்த 11 இன்ச்சு வந்து நம்ம உடம்புல ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வரைக்கும் குறிச்சிக்கலாம். இந்த உயரத்தை வந்து நான் ஃபுல் உயரமாக எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு அப்படியே கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்னதாக வளைவு போட்டுடலாம். நீங்கள் அளவு வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். பின் கழுத்தை வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தையலுக்காக விட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து லைன் பண்ணிக்கிறேன். கீழேந்து வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓப்பனுக்காக ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது ஓப்பனுக்கு. இதுக்கு மேலே சென்டராக பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இப்போ இந்த ஓப்பன்லேருந்து இந்த மேலே வரக்கூடிய தையல் வந்து இந்த மாதிரி க்ராஸாக போகிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதே 1/2 இன்ச்சு இந்த கட் பண்ண இடத்துலையும் 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து இதுலையுமே நமக்கு வந்து க்ராஸாக போகணும், தையல் வந்து க்ராஸாக வரணும். இப்போ தையல் வந்து நமக்கு இதோட முடிஞ்சிடும். இது வந்து ஓப்பனுக்கு. இப்போ நம்ம கை பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ தையலுக்கு வந்து நம்ம மடித்து வச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம். கையோட உயரம் வந்து நான் இந்த ஃபுல் உயரத்தையுமே நான் வச்சுக்கிறேன் கைக்கு. இந்த உயரத்துலேருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச் அளவு குறிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வருது 3 இன்ச்சு. ஸோ வந்து நம்ம ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்து மார்க் பண்ணணும். ஸோ வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டே வரலாம். நமக்கு இந்த இடத்துல தான் வருது. இதுலேருந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். கையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வருது. 4.5 இன்ச் வச்சுக்கிறேன், கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிறேன். வந்து இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணோன்னா இப்படி வரும். இந்த அகலத்தில் 2 இன்ச்சு. இப்போ கீழே அகலத்தில் வந்து 2 இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக கையில் மீந்தால் கூட நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஃபுல் கிளாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி வந்து தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து லைனிங் வந்து எடுத்துருக்குறேன். இந்த கிளாத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் இந்த கிளாத்தை எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் நான் வந்து கழுத்தை வந்து ஏற்றிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கோமோ இதே ஷேப்லேயே வந்து தையல் போடணும். இதே ஷேப்லேயே தையல் இந்த மாதிரியே போட்டுட்டு வந்துடுறேன். அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த கார்னர் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடங்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பரட்டிக்கிறேன். பரட்டிட்டு நம்ம இந்த நெக் டிசைனை வந்து ஃபுல்லாக முன்ன இருந்த மாதிரி அந்த டிசைனை வெள்ளை எடுத்து விடலாம். பாருங்கள், நெக்கை வந்து நம்ம ஃபுல்லாக வெள்ளை எடுத்தாச்சு. இப்போ இதில் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இதில் மேலே இப்படியே போட்டுட்டு வந்துடுறேன்.
நெக்கில் வந்து நான் தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். நெக்கில் வந்து நான் தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ சைடில் வந்து ஃபுல்லாக கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மேல் துணியும் லைனிங் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைனிங்லாம் ஏற்றியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்துமே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பேக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேக் ரெடி பண்ணிக்கலாம். லைனிங் வந்து உள்ளுக்குள்ளே மடிச்சு வச்சு தையல் போட்டுடலாம். இந்த சைடு வச்சுட்டு ஃபஸ்ட் நான் கழுத்தை வந்து ஏற்றிக்கிறேன். லைனிங்கை கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா இந்த வளைவில் சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முன் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேல் சைடு கிளாத் வந்து மேல் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், லைனிங் வந்து லைனிங் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ரெண்டு சைடுமே வந்து ஷோல்டர் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கார்னரை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த பின்பக்க கழுத்தில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டு சைடுமே பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ கைபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கைபீஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம்.
கைக்கு வந்து நான் ஒரு லேஸ் கொடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுலுமே பாருங்கள், ரெண்டு கைக்குமே வந்து லேஸ் கொடுத்துட்டேன். இதில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம், நம்ம ட்ரெஸ்ஸில் டாப்பில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். சென்ட்ரு பாயிண்ட் வந்து சென்ட்ரு பாயிண்டில் வச்சு தான் வந்து தையல் போடணும். ஒரு சைடு வந்து தையல் போட்டாச்சு, இப்போ இந்த பக்கமாக திருப்பி ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டிருக்கேன், ரெண்டு சைடையும் ஒரு தையல் போட்டேன், ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ இதே போலவே இன்னொரு சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு தையல் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு, இன்னொரு தையல் போட்டுக்கிறேன், ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேன். கை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் வந்து 4.5 விட்டுக்கிறேன். இதுலேருந்து இந்த இடத்துல 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம். இந்த இடத்துல ஓப்பனுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து 2 இன்ச்சு விட்டுட்டு நமக்கு இவ்வளோ கிளாத்து வேணாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாத்தை குறைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கிளாத்து கூட போதும். கொஞ்சம் வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டோம்னா பிரிக்க கொள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தையல் வந்து ஓப்பன் மடித்து வச்சு தைக்கணும். ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டா இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அந்த தையலை போட்டு இந்த தையலோடய கொண்டாந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த சைடும் இதே போலவே ஜாயின் பண்ணிக்கலாம்.
வந்து தையல் போட்டாச்சு. இப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். சமமாக கட் பண்ணியாச்சு. இந்த சைடு ஓப்பன் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நிறுத்திட்டு நம்ம தையல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு தையல் போட்டு நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு ஊசி அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நாம் இந்த சைடு தையலை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் ஊசி வந்து அப்படியே குத்தி நிறுத்திட்டு திரும்பவும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ இதே போலவே இந்த சைடு ஓப்பனையும் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஓப்பனை இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தையல் வருது இல்லையா, இந்த இடத்துல தையல் வருது. இந்த இடத்துல தையல் வருதுன்னா இதுக்கு மேலே அரை இன்ச்சில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு இந்த சைடு திருப்பிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் இப்படி மடித்து கொடுத்துடலாம். திரும்ப இந்த சைடு வந்து தையலை முடிக்கலாம். வந்து ரெண்டு சைடும் வந்து ஓப்பன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். போய் கீழே வந்து ஒரு மடிப்பு மடித்து வச்சு நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே அந்த தையல் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டாப்க்கு வந்து டாட் பிடிச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு பிடிச்சிக்கணும். ஆனால் வந்து டாட் வந்து மெலீஸாக இருக்கணும், ரொம்ப மெலீஸாக இருக்கணும். இந்த சென்டரில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அகலத்தில் வரணும், பாக்கி வந்து முடியும் போது ரொம்ப மெலிசாக முடிச்சுக்கணும். இதே போல் ரெண்டு சைடும் பிடிச்சிக்கலாம். இந்த சைடும் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நான் வந்து லேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மடிப்பு வந்ததில் ஃப்ரண்ட் சைடு நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.